இந்த சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கி வரும் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளில் பணியாற்றி வரும் தற்காலிக ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியாளர்களுக்கு தொகுப்பூதியம் உயர்த்துவதற்கான ஆணைகளை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அந்த நேர்லையை தற்போது பார்க்கலாம். பின்னே திரிந்து என்னே பிறவி பெறுவது, பின்னே திரிந்து என்னே பிறவி பெறுவது, முன்னை நன்றாக முயல் தவம் செய்கில என்னை நன்றாக இறை. விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார், அவரும் கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொகுப்பூதியம் உயர்த்துவதற்கான ஆணைகளை வழங்கி வருகிறார். இந்த நிகழ்வில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, விவரங்கள்? வணக்கம் மோனிகா. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கி வரும் 5 கல்லூரிகள் மற்றும் ஒரு பள்ளியில் பணியாற்றி வரக்கூடிய 354 தற்காலிக ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு தொகுப்பூதிய உயர்வுக்கான ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 24 தற்காலிக ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு ஆணைகளை வழங்கி வருகிறார்கள். ஏற்கனவே அவர்கள் தொகுப்பூதியத்திலே பணியாற்றி வரக்கூடிய சூழ்நிலையிலே அந்த சம்பளம் என்பது குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஆசிரியர்களுக்கு உயர்த்தி அந்த தொகுப்பூதியத்தை உயர்த்தி வழங்கக்கூடிய அந்த முடிவு என்பது அறநிலையத்துறை சார்பிலே எடுக்கப்பட்டு தற்போது தமிழக முதலமைச்சர் அவர்கள் மூலமாக இந்த ஆணைகள் என்பது வழங்கப்படுகின்றது. முதற்கட்டமாக 24 ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய சூழ்நிலையில் மற்றவர்களுக்கும் அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் மூலமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், அதே போல தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய முக்கிய உயர் அதிகாரிகளும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த தொகுப்பூதியத்தில் பணியாற்ற அறநிலையத்துறைக்கு கீழே பல்வேறு கல்லூரிகள் செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் சமீபத்தில், அதாவது கடந்த ஆண்டில் கூட 3 புதிய கல்லூரிகள் அறநிலையத்துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அவற்றிலெல்லாம் மாணவர்கள் சேர்ந்து படித்து வரக்கூடிய சூழ்நிலையிலே மற்ற கல்லூரிகளுக்கு இணையாக அறநிலையத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய அந்த புதிய கல்லூரிகளிலும் தரமான கல்வி பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தரமான ஆசிரியர்கள் தேர்வு செய்து அவர்கள் பணியிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தொகுப்பூதியம் வழங்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கான அந்த சம்பள உயர்வு கோரிக்கை என்பது வைத்து வந்த நிலையில் தமிழக அரசு அதனை ஏற்று தற்போது அவர்களுக்கான அந்த தொகுப்பூதிய உயர்வை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கி வருகிறார். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.